இது 2 நாள் அல்லது 3 நாள் முகாம் தான் நடத்துவோம். அதில் வந்து நம்ம முக்கியமான சப்ஜெக்டை மட்டும்தான் நாம் கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம 4 நாள் 5 நாள்லாம் வைக்கிறதுனால நிறைய சப்ஜெக்டை கவர் பண்ணுறோம். இப்போ தியானங்கிறது வந்து நம்ம எல்லாருமே பயிற்சி பண்ணி வந்தவங்க தான் நிறையா அங்கே வர்றாங்க, அதனால் நாமளும் தியானத்தை பற்றி கிளாஸ் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தியானங்கிறது ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ஸாக நம்ம கொடுக்குறதும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அது ஒரு முக்கியமான ரோல் தியானங்கிறது, அதுவும் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்றும் இல்லை, தியானமும் ஒன்று. அதனால் நாங்கள் என்ன மாதிரி தியானக்களை பயிற்சி பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நீங்களும் கூட அதை பயன்படுத்திக்கலாம், அல்லது சிலவங்களுக்கு வேறு யாருக்காவது உதவியாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணி பார்த்து நீங்கள் அதை இது பண்ணணும். இப்போ இது முறையாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நாங்கள் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் செய்ய முடியுதா, அது அந்த ரிசல்ட் கிடைக்குதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். அது அந்த மாதிரிலாம் டைம் கிடையாது இதில், அது நீங்களாக உங்களுக்கு நீங்களே நீங்கள் செக்அப் பண்ணிக்க வேண்டியது தான். அதில் உள்ள ரிசல்ட் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்க வேண்டியது தான். ஆனால் இருந்தாலும் ஒரு தியரி மாதிரி நம்ம அதை சொல்கிறோம், நீங்கள் அதை மனசில் பதிய வச்சுக்கிடுங்க. நம்ம நூல் வந்து தியானம்னுட்டு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த நூலில் இருக்குது. அதை நீங்கள் விருப்பப்பட்டவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ நம்ம தியானம்னு சொல்லும் பொழுது அதில் 3 விதமான தியானம் நம்ம சொல்கிறோம். அதில் முதல் தியானம் வந்து சர்வரூப தியானம்னுட்டு பேர். சர்வரூபம்னு சொன்னாலே சர்வம்னா முழுமையான டோட்டல்ங்கிற மாதிரி வர்றது சர்வம். சர்வரூப தியானம்ங்கிற ஆஸ்பெக்ட்ங்கிறது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு அம்சம் அதில் இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து சர்வரூப தியானம்னுட்டு எடுத்துக்கிடணும். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு வந்து இந்த உலகத்தில் என்னெல்லாமோ நிகழுது, அதெல்லாம் நம்ம கிரகிக்கிறோம். எப்படி கிரகிக்கிறோம்னு சொன்னால் 5 புலன்கள் இருக்குது. கண்கள் வழியாக கிரகிக்கிறோம், காது வழியாக கிரகிக்கிறோம், உடல் மூலமாக கிரகிக்கிறோம், மனதின் மூலமாக கிரகிக்கிறோம். இப்படி எல்லா விதமான இதுகளும் கிரகிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு மரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அதை பார்த்து அந்த மரத்தில் என்ன இருக்குது, இது என்ன மரம் நீட்டு சொல்லி நீங்கள் அதை கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கண்ணுடைய ரோல் வந்து பிரதானமாக இருக்குது. அப்போ உங்கள் காது என்ன பண்ணும், அதுவும் எதையோ கவனிச்சிட்டு தான் இருக்குது, ஆனால் அது பிரதானமாக தெரியாது. எது பிரதானமாக தெரியுதுன்னா நீங்கள் எதை உற்று கவனிக்கிறீங்களோ அதுதான் பிரதானமாக தெரியும். இப்போ அதே நேரத்தில் ஒவ்வொரு புலன்களுமே அட்டே டைம் வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு புலனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறனால மற்ற புலன்கள்லாம் அதனுடைய வேலையை நுப்பாட்டுறதில்லை. எல்லா புலன்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் உங்கள் கவனம் மட்டும் ஏதாவது ஒரு புலனில் குவிஞ்சி இருக்கிறதுனால அது மட்டும் பிரதானமாக தெரியுது, மற்ற இதுகள்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. இப்போ சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம 5 புலன்களுடைய கான்ட்ரிபியூஷனுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து இன்னும் நான் 5 புலனுக்கும் 20%னு வச்சுக்கிடுவோமே. ஒரு டோட்டலாக சொல்லி சொன்னால் 20%ல அது வேலை செய்யணும். அது சப்போஸ் இப்போ நீங்கள் மரத்தை மட்டும் உற்று கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி அதிலே ஆராய்ச்சி பண்ணி அதிலே ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அந்த அதிலே வந்து கவனம் வந்து கிட்டத்தட்ட 75% அதுக்கே போயிடுது. மீதி இருக்கிற 25%ஐ தான் மற்ற புலன்கள் வந்து எடுத்துக்கிடுது. மற்றதும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்குது, ஏதாவது ஒன்று நடக்குதானு தெரியத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் நமக்கு கவனம் வந்து அங்கே போகிறதில்ல. அப்போ எல்லாமே வந்து சப்போஸ் வந்து எல்லாமே ஈக்குவலாக கவனிக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க. எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகலை, எல்லாமே ஈக்குவலாக நம்ம கவனிக்கிறோம் சொல்லி சொன்னால் அந்த கவனம் எப்படி இருக்கும், அதுதான் வந்து சர்வரூப தியானம்னு சொல்லி பேர். நீங்கள் எல்லாத்தையும் வட்டிய டைம் எல்லாத்தையும் டோட்டலாக கவனிக்கிறது சொல்லி சொன்னால் அது சர்வரூப தியானம். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. இந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. ஒரு மரத்தில் வந்து ஒரு ஏதோ காய் காய்ச்சிருக்குது.
இப்போ நீங்கள் அந்த காயை மட்டும் பர்டிகுலராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த காய் மட்டும் பிரதானமாக அது என்ன காய், எப்படி எவ்வளவு கண்டிஷனில் காய்ச்சிருக்குதுங்கிற ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த என்டையர் தோட்டத்தையே கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல மட்டுமே ஃபோக்கஸ் ஆகாமல் என்டையர் தோட்டத்தையும் மொத்தமாக கவனிக்க முடியும். அப்படி மொத்தமாக கவனிக்கிறதுங்கிறது வந்து உங்களுடைய கண் புலன் கண் பார்வையை வந்து டோட்டல் ஆக்கிடுறீங்க. ஒரு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு டோட்டல் ஆஸ்பெக்டாக கொண்டு வந்துடுறீங்க. அப்படி டோட்டல் ஆஸ்பெக்டாக நம்முடைய புலன்கள் செயல்படும் பொழுது அதுதான் வந்து இந்த சர்வரூப தியானம்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி இப்போ நிறைய நீங்கள் பஜாரில் போகிறீங்க, நிறைய ஒரே கூட்டமாக இருக்குது, தூரத்தில் இருந்து உங்கள் நண்பர் வந்து உங்கள் பேரை சொல்லி உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் அந்த சத்தத்துக்கு மத்தியில் உங்கள் நண்பருடைய குரல் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னதோ சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் கவனித்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் உற்று கவனிக்கிறீங்க. அப்போ அவர் சொல்கிறது உங்களுக்கு விளங்குது. சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் யார் சவுண்டையுமே நீங்கள் கேட்காம அந்த என்டையர் சவுண்டு என்னெல்லாமோ நிறைய கசமுசானி ஒரே சவுண்டாக இருக்குது, மொத்தமாக டோட்டலாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் விளங்காது, ஆனால் ஒரு சப்தம் மட்டும் கேட்கும், எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி ஒரு சப்தம் மட்டும் கேட்கும். இப்படி டோட்டலாக கிரகிக்கிறதுக்கு பேர் சர்வரூப தியானம்னு சொல்கிறது. ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது அது கான்சன்ட்ரேஷன். இது வந்து கான்சன்ட்ரேஷன்லேருந்து விலகி டோட்டலாக வந்து ஒரு ஆப்சர்வேஷன், அது அப்சர்வேஷனுங்கிற மாதிரி ஒரு டோட்டல் அப்சார்ப்ஷனுங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் டோட்டலாக கவனிக்கிறதுங்கிறது வந்து இந்த சர்வரூப தியானத்தில் சேர்ந்தோம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு புலன்களையுமே தனித்தனியாக நீங்கள் இது பண்ணாலும் சரி, டோட்டலாக நீங்கள் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் மொத்தமாக அதனுடைய செயல்பாடாக நீங்கள் விட்டுட்டாலும் சரி, அப்போ அந்த செயல்பாடு வந்து எங்கேயுமே ஃபோக்கஸிங் ஆகிடக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம டார்ச் லைட்டு பார்த்துருப்போம். அந்த டார்ச் லைட்டில் வந்து நீங்கள் டார்ச் அடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இந்த காலத்தில் பல விதமான டார்ச் லைட் இருக்குது, அந்த காலத்தில் ஒரே மாடல் டார்ச் லைட்டு தான் இருக்கும். அதனால் அந்த நூல்லையுமே அந்த உதாரணத்தை தான் எழுதியிருப்பேன். அந்த டார்ச் லைட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த மேல் மூடி அந்த மேல் அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை அப்படியே திருகி கலத்தி எடுத்துடலாம். திருகி கலத்தி எடுத்தோம்னா உள்ளே சின்ன ஒரு பல்பு மட்டும் வெளிச்சமாக வெடியும் தெரியும். இப்போ நம்ம சாதாரண பல்பெல்லாம் இருக்கிற மாதிரி, என்ன ஒரு பல்பு இருக்குது, இந்த பல்பெல்லாம் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு பல்பு இருக்கும். அந்த பல்புக்கு மேலே ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டு இருந்துன்னு சொன்னால் எங்கேயாவது இடத்துல ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கும். அப்போ அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை அப்புறப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸிங் இருக்காது. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த பல்பு மட்டும்தான் இருக்கும். பல்புனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் விரிஞ்சு போகிறோம், எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது, எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக போகிறோம். இப்போ அதே மாதிரி என்னென்னு சொன்னால், நம்ம கவனம் மனதில் மூலமாக நம்ம கவனிக்கிற தன்மை வந்து இப்படி ஃபோக்கஸ் ஆகாமல் டோட்டல் ஆயிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சர்வரூப தியானம். இப்போ இந்த தியானத்தை வந்து நாம் எப்படி பழகிறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ என்னுடைய லைஃப்பில் நான் இதை ஆரம்ப காலத்தில் இதான் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்னென்னு சொன்னால், இது உட்கார்ந்து பண்ணுறதோட ஒரு வாக்கிங்கோடைய சேர்த்து பண்ணுறது நல்லாயிருக்கும். நான் ஒரு நல்ல ஒரு நல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி நல்ல இடமா இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நடந்துக்கிட்டே இந்த தியானத்தில் நீங்கள் ஈடுபடலாம். இப்போ இதில் அடுத்தாப்பில் இன்னும் கவனிக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம சொல்லும் பொழுது என்னென்னு சொன்னால் எல்லா கவனத்தையும் அப்படியே விரித்து எல்லா இடத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணுறது, எல்லா இடத்துலையுமே விரித்து கொண்டு போகிறதுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த தியானத்தில் நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார ஆரம்பித்தப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கவனத்தை எங்கெல்லாமோ விரித்து கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இது வேறு ஒரு மாற்றமாக மாறிடும். எப்படி மாறின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கவனத்தை அப்படியே விரித்து பல இடத்துலையும் விரிக்கிறதுக்கு பதிலாக எல்லாம் சேர்ந்து அந்த கவனத்துக்குள்ளேயே ஒடுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும். அப்போ வந்து நீங்களே டோட்டலாக கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே உங்களுக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் உங்கள் கவனத்தை விரித்து ஒவ்வொரு இடமா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகாமல் எல்லாத்தையும் டோட்டலாக விரிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே சேர்ந்து அந்த கவனத்துக்குள்ளே அடங்குற மாதிரி, நீங்களே வந்து அந்த டோட்டல் கவனத்தினுடைய டோட்டாலிட்டியாக அங்கே நீங்கள் இருக்கிற மாதிரியும் அந்த கவனத்துக்குள்ளே என்டையர் வேர்ல்டே உங்களுக்குள்ளே அடங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுரும். இப்போ இந்த ஃபீலிங்கோடு நீங்கள் வந்து கொஞ்சம் நடந்து அப்படியே ஒரு வேகமான நடக்காத அப்படியே ஒரு மென்மையான வாக்கிங்கோடு இந்த தியானத்தோடு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போ இதே மாதிரி நாங்கள் ஒரு தடவை, அப்போது நான் கிராமத்தில் இருக்கிற நேரம் அது, அங்கே கிராமத்தில் என்னென்னு சொன்னால் இப்போ கூட அந்த ரோடுகள்லாம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அந்த டைமில் வந்து எப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ்ஸோ ஏதாவது ஒன்று வரும், மற்றபடி அந்த ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் அந்த ரோட்டு வழியே அப்படியே அந்த தியானத்தில் போயிட்டுருந்தேன். இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே ஒன்றா தான் தெரியுது, எதுவுமே வேறு இல்லைன்ட்டு தெரியாதபடி டோட்டல் வேர்ல்டே ஒன்றாயின மாதிரி, நான் வேறு உலகம் வேறு இல்லைங்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது. அப்போ ஏத்தாப்பில் பஸ் வருது. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், பஸ்ஸுக்கு நாம் விலகணுமா அல்லது நமக்கு பஸ்ஸு விலகுமாங்கிற கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாமே ஒன்றா இருக்குங்க, ஒன்றும் வித்தியாசமே தெரில. ஒரு பயமெல்லாம் ஒன்றும் வரல, பயமே எதுவுமே வரல, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இப்போ நான் வந்து பஸ்ஸுக்கு விலகணுமா பஸ்ஸு எனக்காக விலகுமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டுது. அப்போ தான் பிறகு சரி இது தியானத்தினுடைய விளைவு இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி, பிறகு ஒரு ஓரமாக ஒதுங்கி தியானத்துக்கு நேரம் கலைச்சிட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு சகஜமாக பிறகு ஒரு நார்மலுக்கு வந்து அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். இப்போ இது வந்து நம்ம நடக்கிறதுக்கு ஒன்றும் இடைஞ்சல் பண்ணாது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கிங்கில் போகிறா இருந்தால். ஆனால் இது வந்து நம்ம உட்காந்து பண்ணுறாருந்தான்னு சொன்னால், இந்த வாக்கிங்கில் பண்ணுற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக அது இருந்ததில்லை எனக்கு. நான் கூட உட்காந்து பண்ணி பார்த்துருக்குறேன், வாக்கிங்லேயும் பண்ணி பார்த்துருக்குறேன், வாக்கிங்லாம் நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் கிராமத்தை பொறுத்த அளவில், இந்த கிராமத்துக்கு வெளியே நல்லா அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபாரஸ்ட், இந்த டெசர்ட் மாதிரி, ஆனால் மரங்களும் இருக்கும், ஒரு டெசர்ட் மாடலில் அது தேரின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த இடத்துல எங்கள் ஊருக்கு ஒரு வெளிப்பக்கமாக அந்த தேரி நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம பாட்டுக்கு மைல் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் பாட்டுக்கு விரிஞ்சு கிடக்கும், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அங்கே ஒன்றும் எந்த டிராஃபிக் எதுவுமே இருக்காது, அது நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். இப்போ அங்கெல்லாம் இந்த மாதிரி தியானங்கள் பண்ணான்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடற்கரை எங்கேயாவது யாருக்காவது அமைஞ்சது, அல்லது இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் குறைவோ, அல்லது மாதிரி டிராஃபிக் இல்லாத இடமா இருந்தோன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். பிறகு இதில் நீங்கள் நல்லா பழகின பிறகு என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சகஜமாக நீங்கள் எல்லா வேலைகள் பண்ணும் பொழுதுமே இந்த தியானமும் நமக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அது வச்சுக்கிட்டே நீங்கள் எங்கேயா கான்சன்ட்ரேஷன் கூட பண்ணலாம், தேவைப்படும்போது கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா அந்த கான்சன்ட்ரேஷனை விலக்கிக்கிட்டு நீங்கள் இந்த டோட்டாலிட்டி ஆகிடலாம். அப்படி ரெண்டையுமே சேர்த்து பண்ணக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு எபிலிட்டி டெவலப் ஆயிரும். அப்போ நீங்கள் சகஜமாக எப்போவுமே கூட இந்த தியானத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தியானத்தில் இருந்துக்கிட்டே செய்ய வேண்டிய செயல்களையும் செஞ்சுக்கலாம். செய்ய வேண்டிய செயல்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவை, அப்போ அந்த நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆகும். பிறகு அது தேவையில்லைன்னு அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து விலகி அந்த டோட்டாலிட்டிக்கு வந்துக்கிடும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரே நாள் ஒரு மணி நேரம் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், அது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த சர்வரூப தியானம்னா என்னங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். மற்றது இதை பற்றிய நுட்பங்களெல்லாம் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பார்த்து தான் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு அடுத்தாப்பில் இன்னொரு தியானம், அது வந்து கான்சன்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது. அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். சவுண்டு ஏர் வருதா பண்ணலாம். அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எதை வச்சுக்கிடணும்னு சொன்னால், இந்த நான்ங்கிற உணர்வை நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்டாக வச்சுக்கிடணும். இதுக்கு நாங்கள் என்ன பேர் கொடுத்துருக்குறோன்னு சொன்னால், நிர்விகற்ப தியானம்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறோம். இப்போ தான் நிர்விகற்ப சமாதினிட்டு ஒன்று சொல்லுவாங்க, இது சமாதி கிடையாது, இது தியானத்துலேயும் நிர்விகற்ப தியானம். இந்த நான்கிறத வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாருக்குமே வந்து நான்கிறது ஒரு இடம் நமக்கு தெரியும், நான்னுட்டு சொல்லி ஒரு இடம் நமக்கு இருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களை வந்து உதாரணமாக, இப்போ நம்ம எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம், இருட்டாக இருக்குது, இருட்டுக்குள்ளே நமக்கு எந்த பொருளுமே தெரியாது. ஆனால் நாம் இருக்கிறது, நாம் எங்கே இருக்கோம்னு சொல்லி சொன்னால், நான்னுட்டு ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் சொல்லி நம்முடைய மனோ இயக்கமோ அல்லது சிந்தனை வேறு உடலினுடைய இருதயத்தினுடைய இயக்கமோ ஏதோ ஒன்று, நம்முடைய ஒரு கான்சியஸ் பார்ட் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி நமக்குள்ளே நான்னுட்டு ஒரு பகுதி இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த நான்கிற பகுதியை வந்து நாம் இது தான் நான்னுட்டு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதை ரொம்ப தேடிட்டு அலையக்கூடாது. இப்போ உதாரணமாக நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வர்றாரு, என்ன நல்லா இருக்கீங்களா நீட்டு சொல்லி உங்களை பார்த்து கேட்குறாரு.
அப்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் பார்த்து அறிமுகமே இல்லை. அப்போ அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு. அப்போ நமக்கு பின்னால் யாரோ வந்துட்டுருக்கார் போல், அவரை பார்த்து தான் அவர் கேட்குறாரு போல, அது நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி நமக்கு தோணுது போலன்னு நினச்சி நம்ம பின்னால் எட்டி பார்த்தா பின்னால் ஒருத்தரையும் காணும். அப்போ அவர் நம்மளை தான் சொல்லியிருக்கிறாருன்னுட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வரோம். இப்போ இதே மாதிரி என்னென்னு சொன்னால், இந்த நான்கிறது வந்து ஏதோ நமக்குள்ள ஒரு டீப்பாக எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்குது, அதுதான் நான்னுட்டு சொல்லி இந்த நான் எங்கே இருக்குன்னு எல்லாம் தேடிட்டு அலையக்கூடாது. ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நான்னுட்டு சொல்லி நமக்குள்ளே எது தெரியுதோ அதையே நம்ம தேடக்கூடிய நான், நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நான்னுட்டு எடுத்துக்கணும். இந்த நானை தேடுறதுல நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு சூப்பர்ஃபிஷியலாக ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய நான்கிற ஒரு பகுதியை நான்னுட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நான்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் இப்போ நம்முடைய அணுகுமுறையில் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ ரமணரும் இதே தியானம் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நிறையா பேர் ரமணர் தியானம் நான் யாருன்னு கேட்க சொல்கிறாரு, ஆனால் பண்ணால் ஒரே தூக்கம் தான் வருதுன்னுட்டு சொல்லி நிறைய அவர் அனுபவங்களை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தியானத்தில் வந்து தூக்கம்லாம் வராது. தூக்கம் வர்றவங்களுக்கு கூட இந்த தியானத்தை பண்ணால் தூக்கம் போயிடும். என்ன சொல்லுங்கன்னா, இது வந்து அந்த நான்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தது. இப்போ நான்கிறது வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒன்றுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வராது. இப்போ உதாரணமாக நாம் இங்கே உட்காந்துடுறோம், உட்காந்துட்டு இருக்கோம், வெளிச்சம்லாம் இருக்குது. திடீர்னு சொல்லி இங்கே ஏதோ ஒரு துவாரம் இருக்குன்னு வச்சுடுங்களேன், இந்த துவாரத்துலேயே ஒரு பாம்பு கீழே குதிச்சிருது. நாம் யாருமே டீல் பண்ணலை, அது ஒன்றுமே பண்ணலை, அது பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு, வெளியே நோக்கி தான் போகுது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாருடைய கவனம் அதில் தான் இருக்கும். அது ஒழுங்காக வெளியே போகுதா, இங்கே எங்கேயாவது நின்றுருதாங்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு ஆபத்தான பொருள். அது அப்போ நமக்கு வந்து அது வந்து நம்மளை விட்டு போயிட்டால் பரவாயில்லன்னிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து வேற எங்கேயோ நம்ம கவனத்தை செலுத்துறதில்ல, கவனம் முழுக்க முழுக்க நம்ம அதில் தான் இருக்கும். இப்போ உதாரணமாக நாம் ஒரு இப்போ மீட்டிங் ஹாலில் உட்காந்துருக்குறோம். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பிரேக் ஏற்படுது, இந்த பிரேக்குக்கு நம்ம வெளியே போயிடுறோம். போயிட்டு பழையபடி நாம் திரும்பி வரோம். திரும்பி வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம இதில் ஹேண்ட்பேக்கை நம்ம வச்சுட்டு போயிட்டோம், கீழே தரையில் வச்சுட்டு போயிட்டோம். அப்போ நம்ம கீழே திரும்பி வரும் பொழுது அந்த பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார், நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கை நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வச்சுட்டு போயிட்டீங்க போல தெரியுது. நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய தேள் வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் நுழைஞ்சிட்டு, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஹேண்ட்பேக்கை அப்படியே எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போய் அதை அப்படியே ஜிப்பெல்லாம் கரெக்டாக திறந்து அந்த தேளை வெளியே எடுத்து அனுப்புறதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க. தேள் அந்த ஹேண்ட்பேக்கிலேருந்து பாதி வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்கள் செல்ஃபோன் ரிங் ஆகுது. அதே நேரத்தில் உங்களை யாரோ உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தரவங்களை கூப்பிட்றாரு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கேட்கத்தான் செய்யுது. செல்ஃபோன் ரிங் ஆகிறது தருது, ஒருத்தருக்கு பேரை சொல்லி கூப்பிட்றது தருது. இங்கே தேவையில்லை, நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க, அது வெளியே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எதை அட்டன் பண்ணுவீங்க? தேள் மேலே தேள் தான் முக்கியம். ஏன்னா அது வந்து வெளியே போனவரை நீங்கள் செல்ஃபோன் பேசிக்கலாம், அல்லது நம்ம யார் கூப்பிட்றா என்னிட்டுலாம் எட்டி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அங்கே இருக்கும்போது நம்ம இங்கே எங்கேயாவது திரும்பிட்டோம்னு சொன்னால் கையில் போட்டுருவது. அப்போ அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு மேட்டரில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம கவனம் முழுக்க அதில் ஃபோக்கஸ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி வந்து இந்த நான்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கவனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஒன்றும் சிரமப்பட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த கவனத்துக்கு இந்த நான்கிறது மேலே ஒரு அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துடணும். இப்போ நமக்கு சாஸ்திரங்களோ மற்ற எல்லாமே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லா இடங்கள்லையுமே நீக்கமர இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்குள்ளேயும் இருக்கிறான். நமக்குள்ள என்ன ரூபத்தில் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிற உணர்வாக அவன் இருக்கிறான்னு சொல்லி தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் அந்த நான்கிறத வந்து நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு தன்மை, ஒரு நபருங்கிற மாதிரி எடுத்துக்கிடாதபடி, சாதாரண நபர்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சரி அது நம்ம தெரிஞ்ச நபர் தானே, இந்த மாதிரி போயிடும்.
அப்போ அதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அப்ரோச்சில் நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், நம்ம நான்கிறத பார்க்கும்போது இறைவனே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுரும் அதில். அதே மாதிரி இப்போ உதாரணமாக அந்த இறைவனே அதில் இருக்கிறதுனால நீங்கள் இறைவனை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம். எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். எல்லா எதிர்பார்ப்புகளையுமே ஒருத்தர் முக்கியமானவரை பார்த்தானா எல்லாம் நிறைவேறிடுங்கிற மாதிரி, இந்த நான்கிறவரை பார்த்தானா எல்லாமே நிறைவேறிடுங்கிற மாதிரி, இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ அந்த நூலில் நிறையா இது எப்படி எப்படிலாம் நீங்கள் உங்கள் மனசை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், என்ன மாதிரி ஐடியாக்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் வந்து அந்த நான்கு மேலே ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கு நீங்களாக நானாக சும்மா எழுதி வச்சுருக்கிறேன், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இணைச்சிக்கலாம். மொத்தத்தில் என்ன நோக்கம், இதனுடைய பேஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம கவனம் வந்து அந்த நான்கிறது மேலே மையம் கொள்ளணும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு எப்போவுமே நம்ம கவனம் வந்து அங்கே எங்கேயுமே மாறி போயிட்டுருக்கோம். ஒரு நேரம் இதில் பார்க்கும், ஒரு நேரம் அதில் பார்க்கும், இதில் பார்க்கும், அப்படி போகாதபடி இந்த நான் மேலே மையம் கொள்வதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த கவனங்கிறது கவனத்து மேலேயே மையம் கவனம் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போ தன்னில்தானாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் கவனம் வந்து கவனத்தையே கவனம் கவனிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு தன்னில்தானாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அது போயிடுது. அது வந்து இந்த சில இந்த யோக சாஸ்திரங்கள் இது சம்மந்தப்பட்ட சில படங்கள் போட்டிருப்பாங்க. அந்த படங்களில் எப்படி போட்டிருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு பாம்பு வந்து தன்னுடைய வாலையே விழுங்குறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி, அதே தன்னுடைய வாலையே கவிட்டு விழுங்குறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டல் கோல் ஆயிடும். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், இந்த கவனமே கவனத்தை கவனிக்கிற மாதிரி ஒரு அம்சம் அது, நான்கிறத கவனிக்கிறது. அப்போ இது வந்து நம்ம ஒரு தேரியாக சொன்னாலுமே கூட சில கற்பனையும் கலந்துக்கிடும் பொழுது அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது வந்து அட்ராக்ஷன் ஏற்படும். மற்றபடி வந்து சரி ரமணர் சொல்லியிருக்காரு நான்கிறத கவனிச்சிக்கிட்டே இரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருன்னு சொன்னால், அது நம்ம கவனித்து கவனித்து பார்த்தானு சொன்னால் தூக்கம்தான் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த தூக்கம் நல்லா வராது. அப்போ அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் ஒரு விகரும் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த நான்கிறது ஒரே நாளில் கூட சிலவங்களுக்கு ஏற்பட்டுரும். நீங்கள் அந்த நான்கிற உணர்வில் நீங்கள் கவனம் பண்ணும் பொழுது ஒரு வகையான ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட அந்த உடல் முழுசுமே ஒரு கூச்ச உணர்வு மாதிரி ஏற்படும். வரல அந்த உடல் விதமான கூச்ச உணர்வெல்லாம் ஏற்பட்டது பிறகு கொஞ்ச நாள் அந்த கூச்ச உணர்வு இருந்துகிட்ருக்கும். பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து என்ன ஆகுன்னு சொன்னால், அதுவே ஒரு பரவச நிலையாக உங்களுக்குள்ளேயே மையம் கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பரவச நிலை வந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். பிறகு அது வந்து பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தியானமே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. தியானம் பண்ணணுனாலும் அந்த பிரவசனம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த மாதிரி இருக்கிறத வந்து இதை நம்ம சர்வரூப அதாவது அந்த நிர்விகற்ப தியானம்னு சொல்கிறோம். இப்போ சிலவங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னு சொன்னால், ரொம்ப நம்ம தியானங்களில் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல் தியானம் அது, அதனால் இது கொஞ்சம் ஒரு அளவோட பண்ணணும். சிலவங்களுக்கு இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு சில சித்துக்கள் இதெல்லாம் கூட சித்துக்கள் சக்திகள்லாம் கூட ஃபார்ம் ஆயிடுது. இப்போ நான் எனக்கு வந்து அதில் ஆர்வம் இல்லாதனால எனக்கு அந்த இது வரல. ஆனால் நான் சிலவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், அது என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களுக்கே சில சக்திகள் சித்துக்கள்லாம் கூட ஃபார்ம் ஆகிட்டுது. அதனால் இது நம்ம ஆனால் அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த சித்துக்கள் மேலே நமக்கு ஆசை வயப்பட்டுட்டோன்னு சொன்னால் அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுறோம். அதனால் சித்துக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் இருக்கிற அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மற்றபடி நீங்கள் இதை வந்து இந்த நிர்விகற்ப தியானங்கிறத நீங்கள் பழகுங்க, ரெண்டாவது பழகி பாருங்கள். அடுத்தாப்பில் நம்ம மூணாவது பார்க்கக்கூடியது வந்து விகற்ப தியானம் அப்படின்ட்டு பேர். இப்போ நிர்விகற்பம் விகற்பம் இதுதான் கடைசி தியானம். இப்போ இந்த தியானம் வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு பயன்படும். இது வந்து ஒரு காலமும் இது நீங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலையுமே பயன்படும். இது நீங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் தேவையானது, யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இது வந்து விகற்ப தியானம்னு சொல்கிறது. விகற்ப தியானம்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நிர்விகற்ப தியானங்கிறது வந்து எதையோ ஒரு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல அசையாத ஒரு பொருளில் அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து நிர்விகற்ப தியானம்னு சொல்கிறோம். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், பலவிதமான அசைவுகளோடு இருக்கக்கூடிய பலவிதமான இயக்கங்களோடு இருக்கக்கூடியது மேலே நீங்கள் உங்கள் கவனத்தை திருப்புறது.
இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய சம்பவங்களை சந்திக்கிறோம், நிறைய நபர்களை சந்திக்கிறோம், நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளுமே ஒரு இயக்கத்தோடு தான் இருக்குது. எல்லாமே ஸ்டாட்டிக்காக அசையாமல் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக எந்த இயக்கமும் இல்லை. எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குது, எல்லாம் ஏதோ அசைவுகளோடு இருக்குது. அந்த அசைவுகளோடு இருக்கக்கூடிய அந்த உலகத்தை வந்து, அசைவுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம வந்து நம்ம கவனத்தை அதோடு இணைக்கிறதுக்கு பேர் வந்து இந்த விகற்ப தியானம்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து உதாரணமாக இதை நீங்கள் பழகிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, முதல்ல இந்த நிர்விகற்ப தியானத்தில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இதை பழகிறதா கொஞ்சம் சரியாக இருக்கும். எடுத்தடுப்புலேயே விகற்ப தியானத்தை பழகினீங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு சொல்ல முடியாது. நீங்கள் விகற்ப தியானத்தில் கொஞ்சம் அந்த நிர்விகற்ப தியானத்தில் அந்த நான்கிற உணர்வுகளையே கவனித்து கொஞ்சம் மனசை ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இந்த விகற்ப தியானத்தை பழகினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுலபமாக பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கிறீங்க, நல்ல காற்றடிச்சிட்டு இருக்குது, உங்களுக்கு முன்னால் ஒரு மரம் வந்து அசைஞ்சு காற்றில் அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த மரம் அப்படியே அசைகிறது போது உங்கள் கவனம் அதோடு இணையும் பொழுது உங்கள் கவனம் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கவனமே அந்த மரமாக மாறிடுது. அந்த கவனம் உங்கள் கவனத்தை வந்து அந்த மரம் வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமி பண்ணிடுது. இப்போ நம்ம உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சாதாரணமாகவே நாம் எந்த பொருளை பார்த்தாலுமே நம்முடைய கவனம் நம்முடைய மனசு வந்து அந்த பொருளாகவே மாறி தான் நம்ம எந்த பொருளையுமே எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிடுறோம். அது நமக்கு பிடித்தமான பொருளாக இருந்தாலும் பிடித்தமில்லாத பொருளாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக ஒரு அழகான மலர் இருக்குது, நாம் அதை கவனித்து நம்முடைய கவனமும் அந்த மலரும் இணைஞ்சால் தான் நாம் அந்த மலரே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பாம்போ அல்லது ஏதோ ஒரு அருவறுப்பான ஒரு ஜந்துவையே பார்க்குறோம், அது கூட நமக்கு பிடிக்கல. இருந்தாலும் கூட ஒரு கொஞ்ச நேரத்துக்காவது உங்களுடைய கவன உணர்வு உங்களுடைய மன உணர்வு எல்லாமே அதுவாக மாறினதுக்கு அப்புறம்தான் அது என்னன்னே உங்களுக்கே புரியும். அப்போ எல்லாமே வந்து நம்முடைய கவன உணர்வு வந்து அந்த பொருளாகவே கொஞ்சம் நேரம் மாறிடுது. அப்படி மாறி மாறி தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நீங்கள் அப்படியே அசையாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அசையக்கூடிய மரமாகவே மாறிடுவீங்க. அப்போ நீங்களே அந்த மரமாக மாறி இருந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும். இப்போ இது வந்து இதே நேரத்தில் நீங்கள் ஒரு கடற்கரையில் உட்காருறீங்க, கடலில் உங்களுக்கு முன்னால் கடல் அலை அடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதே தியானத்தோடு நீங்கள் வந்து ஒரு டோட்டல் ஒரு ஓப்பன் மைண்டோடு நீங்கள் அதை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கடல் அலை கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னு சொன்னால் நீங்களே அந்த கடலாக இருந்து அலையை அடிச்சிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு அப்படியே ஏற்பட்டுரும். இப்போ இது வந்து ஒரு அசைவில்லாத பொருளோடு பார்த்து இணைஞ்சான்னு சொன்னால் இதை நம்ம கற்றுக்கிட முடியாது. இந்த அசையக்கூடிய பொருளோடு இணைஞ்சு நீங்கள் இது பண்ணும் பொழுது அந்த அசையக்கூடிய பொருளாகவே மாறிடும். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபேன் வந்து மெல்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சரியாக வராது. ஒரு ஸ்லோ ஸ்பீடில் ஓடுற மாதிரி ஒரு ஃபேனை நீங்கள் பார்த்துட்டு விட்டுருந்தாலும் கூட இந்த தியானத்தை நீங்கள் கற்றுக்கிடலாம். அப்போ முதல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து நீங்கள் எந்த அசையக்கூடிய எந்த பொருளோடையுமே அந்த மனதை இணைக்கிறதுக்கு நம்முடைய கவன உணர்வை வந்து இணைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி எதையாவது ஒன்று வச்சு கற்றுக்கிடணும். கற்றுக்கிட்ட பிறகு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பிறகு நீங்கள் அதை அப்ளிகேஷனுக்கு மற்ற அப்ளிகேஷனை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு நபரை பார்க்குறீங்க, அவர் பேசுகிறத பார்க்குறீங்க, பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய டோட்டல் அப்சர்வேஷன் டோட்டல் அந்த ஒரு கவன உணர்வு வந்து அவருடைய செயல்களில் அப்படியே உங்களுடைய கவன உணர்வு அப்படியே பதியுது. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாலேருந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபராகவே நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா உங்கள் கவன உணர்வு வந்து அப்படியே நீங்கள் முழு சுதந்திரமாக அவர் மேலே ரெஸ்டாகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துட்றீங்க. அப்படி ரெஸ்டாகிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுனால என்ன ஆயிருன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அந்த அசையக்கூடிய மரமாக மாறினீங்களோ
எப்படி அசையக்கூடிய கடலாக நீங்கள் எப்படி மாறுனீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு முன்னால் நின்று பேசக்கூடிய நபராகவே நீங்கள் கொஞ்சம் நேரம் மாறிடுவீங்க. அப்போ ஒரு ஒன்னஸ் ஏற்பட்டு இப்போ இதே இது வந்து இப்படி எல்லா இதுகளையும் இது பண்ணும் பொழுது அந்த ஒன்னஸோடு இருந்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கிறத வந்து விகற்ப தியானம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது வந்து எடுத்தாப்பில் நம்ம மற்ற நபர்களை பார்க்குறோம், எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, அந்த சம்பவங்கள் வந்து இயக்கத்தோடு தான் இருக்குது. அப்போ அந்த இயக்கத்தோடு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கவன உணர்வை வந்து நீங்கள் அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து நீங்கள் இணைக்கும்போது அந்த சம்பவமாகவோ அந்த சூழ்நிலையாகவோ நீங்களே மாறிடும் பொழுது ஒரு உங்களுக்கும் அந்த சூழ்நிலைக்கும் இடையில் ஒரு உணர்வு ஏற்படுது, ஒரு இணைவு ஏற்படுது. இப்போ இது வந்து எக்ஸ்டர்னலாக உள்ள ஒரு அம்சம். இப்போ நமக்குமே வந்து என்னென்னு சொன்னால் எத்தனை விதமான எமோஷன்ஸ் வருது, எத்தனை விதமான தாட் வருது, நம்ம உடலில் எத்தனை விதமான ஃபீலிங்ஸ் வருது. இப்போ நம்ம அந்த எத்தனை எப்படி நம்ம வந்து எல்லா பொருள்களோடையும் இணைகிறோமோ அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ் மீதும் நமக்கு ஏற்படக்கூடிய தாட்டுகள் மீதும் நம்முடைய உடல் இயக்கத்து மீதும் நம்ம இதே மாதிரி நினைஞ்சுக்கிடலாம். அப்படி இணையும் பொழுது என்னென்னு சொன்னால் நமக்குள்ளேயுமே ஒரு டோட்டாலிட்டி கிடைக்குது. நம்ம அடுத்தவங்களோட இணைகிறது மூலமாக ஒரு டோட்டாலிட்டி கிடைக்குது, நம்மளோட இணையும் பொழுதும் நமக்குள்ளே ஒரு டோட்டாலிட்டி கிடைக்குது. அப்போ இது வந்து என்ன சொன்னால் நம்முடைய இயக்கங்களோட இணையக்கூடிய ஒரு பகுதி, இயக்கங்களோட இணையக்கூடிய ஒரு அனுபவம். இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் விகற்ப தியானம்னு சொல்கிறது. இப்போ இதில் நிறைய விதமான பலன்கள் பல இது எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சமன்பட்ட நிலைக்கு போயிடும். இப்போ நீங்கள் அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் விகற்ப ரொம்ப மோசமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகையான சண்டை போடுற மனநிலையோடு பார்க்குறது வேறு, ஒரு இணக்கமான மனநிலை. நமக்கு பிரச்சனை நம்ம பித்தமில்லாத நிகழ்ச்சிகளும் நடக்கலாம், பட் இருந்தாலும் அது ஒரு இணக்கமான நிலையில் நம்ம போய் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ நான் வந்து அந்த கிராமப்பகுதியில் இருந்த வசித்த காலம். அப்போ எனக்கு நாங்கள் இருந்த இடத்துல தோட்டம், அந்த தோட்டத்தில் வந்து ஒரு மோட்டர் ரூம் இருந்தது. அப்போ அந்த மோட்டர் ரூமுக்கு என்னென்னு சொன்னால் காலையில் நான் குளிக்கும்போது அந்த மோட்டரை போட்டுட்டு குளிக்கிறது போகிறது உண்டு. அந்த மோட்டர் ரூமுக்கு வந்து கதவு கிடையாது, ஒரு சும்மா ஒரு திரைச்சீலை மட்டும்தான் தொங்கவிட்டுருப்போம். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னால் அந்த திரைச்சீலையை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிக்கணும்னு போகும்பொழுது அந்த திரைச்சீலைக்குள்ளே ஒரு தேள் இருந்திருக்கு. அந்த திரைச்சிலையை பிடிச்சிட்டவங்க என்னென்னு சொன்னால் அந்த தேள் வந்து கையில் கொட்டிட்டது. இப்போ தேள் கொட்டினா எல்லாம் நிறையாருக்கும் தேள் கொட்டி அனுபவம் இருக்காது. இப்போ நிறையா பேர் எல்லாமே டவுன் சைடில் இருக்கிற மாதிரி ஆயிட்டதுனால தேள் கொட்டுற அனுபவம் நிறையா பேருக்கு இருக்குது. அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால் நிறையா பேர் எல்லாருமே கிராமங்களில் தான் இருப்பாங்க. தேள் கொட்டுறதுங்கிறது சர்வசாதாரணமான நிகழ்ச்சியில் ஒன்று. ஏன்னா தேள் எங்கே பார்த்தாலும் தேள்கள் இருக்கும், திடீர்னு சொல்லி அவசரத்தை தேள் கொட்டிடும். அப்போ தேள் கொட்டினான்னா வலி பயங்கரமான வலியாக இருக்கும். இப்போ நான் அந்த டைமில் இந்த தியானங்கள்லாம் பண்ணணும் நேரம் அது. அப்போது என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னால் அந்த தேள் வலி ஏற்படுது பார்த்திங்கன்னா அந்த வலியை வந்து ரிசெப்டிவாக நான் கவனித்தேன். அது வந்து எதிர்ப்பு தெரியாதபடி அது வலிக்க தான் செய்யுது. அது நம்ம வந்து அந்த உணர்வை வந்து அதில் அந்த தேள் வலியிலேயே குவித்து அதை டோட்டலாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த தேள் வலி வந்து பூரணமாக சுதந்திரமாக இயங்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை அப்படியே அதை அப்சர்வ் பண்ணேன். அப்சர்வ் பண்ணும்பொழுது என்னாச்சுன்னு சொன்னால் முதல்ல வந்துன்னா அந்த வலிங்கிறது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய அந்த வலிக்கு இடையில் சின்ன ஒரு கேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. பிற என்னாச்சுன்னு சொன்னால் அந்த கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய வலி, பிற கொஞ்சம் கேப்பு, பிற பழையபடி ஒரு இதே மாதிரி கான்சன்ட்ரேட்டடான இருக்கிற வலி, பழையபடி ஒரு கேப்பு, அப்படி கேப்பும் வலியும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது. பிற இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய வலிக்கும் அடுத்தாப்பில் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் வலிக்கு இடையில் உள்ள அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிச்சிது. அந்த கேப்பினுடைய டியூரேஷன் வந்து கூட ஆரம்பிச்சிது. இந்த வலியினுடைய டியூரேஷன் குறைய ஆரம்பிச்சிது, கேப்பினுடைய டியூரேஷன் குறைய அதிகமாக ஆரம்பிச்சிது. அப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட என்னென்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொன்னால் இது வித்தின் 5 மினிட்ஸ் தான். ஒரு 5 மினிட்ஸில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா அந்த கேப் மட்டும்தான் இருந்தது வழியாக அந்த வலியை காணாமல் போச்சுது. இப்போ சிலவங்களுக்கு வந்து இப்போ நான் அதுக்கப்புறம் தான் வந்து
ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த வலியெல்லாம் போனவர் தானே வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னேன், தேள் கொட்டிட்டுதுன்னு. அது யாரும் நம்பலை, ஏன்னா தேள் கொட்டினவங்க தேள் கொட்டிட்டுன்னு சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம். ஏன்னா அவங்களுக்கே பார்த்தா சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க போலன்ன மாதிரி. அப்படி சொல்லவங்களுக்கு இந்த மாதிரி இதுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த இதெல்லாம் அதோடு அதை ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. இதே மாதிரி நமக்கு வேண்டிய அன்பர் ஒருத்தர், இதே மாதிரி தான் அந்த புள்ளாச்சியில் ஒருத்தர், அவரை பாம்பு கடிச்சிட்டது. பாம்பு கடிச்சிட்டுனா வீட்டில் உள்ளவங்ககிட்ட போய் பாம்பு கடிச்சிட்டுன்னு சொன்னால் யாரும் ஏன்னா அவர் பாம்பு கடிச்சிட்டுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவார்னுட்டு ஒன்று இருக்குது. இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே பாம்பு கடிச்சிட்டுன்னு சொன்னோன்னு யாரும் நம்பலை. அந்த மாதிரி சில இதுகள் வந்து இப்போ அதுக்காக நம்ம வந்து நீங்கள் பாம்பு கடிக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும்னு நினைக்காதுங்க, தேள்கடி வரைக்கும் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அது பாம்பு கடிங்கிறது அது எந்த அளவுக்கு எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. அதனால் தேள்கடிக்கு அது க்யூர் ஆகுது, அது வேலை செய்யுது. அதே மாதிரி எத்தனையோ விதமான உபாதைகள் நம்மகிட்ட, நம்ம எயில்மென்ஸ்னு இருக்கலாம், எத்தனையோ விதமான பிரச்சனைகளும் தலைவலி இருக்கலாம், என்னெல்லாமோ இருக்கலாம், அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி இதுகளுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் இதே இதை ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இந்த இப்படிலாம் தேள்கடியெல்லாம் இதாகிட்டுன்னு சொல்லி. அது ஒரு ஒரு ருமேனியாவில் உள்ளவர், இந்தியரில் வெளிநாட்டுக்காரர். பிறவர் ஒரு நாள் என்கிட்ட வந்தார், எனக்கு பல்லில் ஒரு வலி இருந்தது, அதை நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன், அது ஒன்றும் கேட்கலையேன்னார். இது பல் வலிக்கு மட்டும் இது கேட்காது. நான் அன்னைக்கு வந்து எதெல்லாம் கேட்டதோ அதை மட்டும்தான் சொன்னேன், ஒழிய கேட்காததான் அவங்ககிட்ட என்னை சொல்லலை. அதனால் இது கேட்காத லிஸ்ட்டில் பல் வலியை சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த யோக சிகிச்சை, இந்த மாதிரி சிகிச்சை வந்து அந்த அப்சர்வேஷன் வந்து பல்வலிக்கு கேட்கல. அது அதனால் இது தேள கூட, தேள் வலியை கூட, தேள் கடிக்கிறது கூட கேட்டுக்கிட்டது, பல்வலியை கேட்க மாட்டேன்ட்டது. இப்போ அது வந்து கொஞ்சம் பல்வலிங்கிறது கொஞ்சம் கொடுமையானது போல தருது. இப்போ இதே மாதிரி தான் இந்த இதில் அந்த ரமணர் இதில் கூட அப்படி வரும். ரமணர்கிட்ட வந்து அவர் வந்து இந்த கேன்சர் கூட நினைச்சாலும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவர் வந்து அவருடைய சக்தினால் அவர் அந்த வலியை கூட தாங்கிக்கிட்டு அனஸ்தீசியா கொடுக்காமலே ஆப்ரேட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் அவர் வந்து இந்த பல்வலினால் ராத்திரி முழுசும் தூங்காமல் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி பல்வலி கொஞ்சம் விசேஷமான தகுதி உள்ளது, அது நம்ம தியானத்துக்கு கட்டுப்படாது. அது வேறு, அதுக்கு வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் வரல. ஆனால் இல்லை, அது எனக்கே பல்வலி குணமாக இருக்குது, அது வேற ஒரு இதில் குணமாக இருக்குது. சரி, அதான் என்ன, ஆமாம், அதாவது கவனிக்காமல் விடுறதுங்கிறது கூட அந்த வலியை வந்து நம்ம உதவி பொருட்படுத்தாமல் இருக்கிறதோட மட்டும் இல்லாதபடி அந்த வலியை வந்து நமக்கு உதவிக்கு வந்திருக்குன்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது வேலை செய்யுது. இப்போ எனக்கு அதே மாதிரி தான், அது ஒரு தடவை இப்போ நான் வந்து பல்வலி வந்தது, ஏன்னா பல்வலியை பற்றி தெரியும். நம்ம நிறைய இதுகள்லாம் வந்து அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணியே குணமாக்கிடுறது. ஒரு தடவை பல்வலி வந்துட்டுது, அது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கடவாய் பல்ல ஒரு பல் கொஞ்சம் சேதமடைஞ்சு இது பண்ணியிருந்தது. அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பரவாயில்லாமல் இருந்தது, கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை இந்த மாதிரி பல்வலி வந்துட்டுது, அதுவும் தெரியும். இந்த வலியை கவனித்து அது போகாதுன்னு நமக்கு தெரியும். அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அப்புறம் இந்த மாதிரி அது உதவிக்கு தான் வருது. ஏன்னா அந்த டைமில் என்னென்னு சொன்னால் நான் என்ன நினச்சேன்னு சொன்னால் பல்ல பிடிங்கிடலாங்கிற ஒரு முடிக்கு தான் வந்தேன். அப்போ என்னென்னு சொன்னால் அதுக்கு ஒரு 2 நாள் கழித்து எனக்கு ஹைதராபாத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே இப்போ ப்ரோக்ராம்லாம் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா நான் வந்து இன்னும் பல்ல பிடிங்கிட்டே என்னால் வர முடியலன்னு இல்லைனு சொல்ல முடியாது. அதனால் சரி நம்ம போயிட்டு வந்துட்டு பல்ல பிடிங்கிடுவோன்னு சொல்லி அதை அந்த பல்லப்பிடுங்கிற இதை வந்து பெண்டிங் வச்சேன். சரி இப்போ எப்படியும் 2-3-4 நாள் ஆயிரும், அந்த 4 நாளைக்கு இடையில என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால், சரி அந்த வலியை வந்து நமக்கு உதவிக்கு தான் வந்திருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அது ஒரு இப்போ அது யோக சிகிச்சையில் அது ஒன்று, அதனால் அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டேன். பிறகு அது வந்து கிட்டத்தட்ட அங்கே நான் போகிற வரைக்குமே அந்த பல்வலி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அங்கே போன பிறகு, ஹைதராபாத்துக்கு போன பிறகு கொஞ்சம் அது மட்டுப்படுத்துகிற மாதிரி ஆச்சுது. பிறகு அப்படியே நாங்கள் இந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு திரும்பும் பொழுது என்னாச்சுன்னு சொன்னால், அந்த வலி அப்படியே நம்ம ரொம்ப ரெடியூஸ் ரொம்ப குறைஞ்சி வந்துட்டுது.
பிறகு அதுக்கப்புறம் பல்ல பிடுங்க வேண்டிய தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டது. சரி அப்போ நம்ம பல்ல பிடுங்க வேண்டாம், பார்த்துக்கிடலாம். நீ பார்த்தான்னு சொன்னால், இப்போ அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ இந்த பல்ல நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஆ இல்லை, அதான் சொல்லலாம், அந்த வலி வந்து நமக்கு உதவிக்கு வருதுன்னு எடுத்துக்கிடணும். கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை, உதவிக்கு வருதுன்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது வேலை செய்யும், அது ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யுது. அது வந்து யோக சிகிச்சைன்னு நாங்கள் ஒரு புக்கு போட்டிருக்கிறோம், அந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அந்த இது வந்து அதுலேயும் பலன் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதை நம்ம உணர்வை அதில் குவிக்கிறது மூலமாக ட்ரீட் பண்ணுறது, அது ஒரு சிகிச்சை. அதனால் சில இதுகளுக்கு வந்து இப்போ நம்ம அந்த விகற்ப தியானம்ங்கிற இதை வந்து நம்ம என்னென்ன நிகழுதோ, நம்ம உடம்பில் நிகழ்ந்தாலும் சரி, நம்ம சூழ்நிலை நம்ம சுற்றி நிகழ்ந்தாலும் சரி, அதோட இணைஞ்சிக்கிடுற தன்மைக்கு பேர் விகற்ப தியானம்னு சொல்கிறது. அது நிறைய இந்த சின்ன ஆர்டினரி எயில்மெண்ட்ஸுக்கெல்லாம் இது பயன்படுது. பல்வலிக்கு பயன்படுத்திடாதுங்க, மற்றதுக்கெல்லாம் பல்வலியை தவிர எக்ஸப்ஷன் போட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். எது இல்லை அது நீங்கள் பார்த்துடுங்க, உங்களுக்கு உங்களுக்கு வலியை பொறுத்தது. ரொம்ப நேரம் வலிச்சுக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் நம்ம டியூரேஷன் சொல்ல முடியாது. அது இப்போ இப்போ சொல்லப்போனால் அந்த தேழல் கடித்த வலியே 5 நிமிஷத்தில் குணமாயிட்டுது, அதே மாதிரி குணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் அந்த இதை புக்கை, அந்த யோக சிகிச்சைங்கிற புக்கை பாருங்கள், தியானங்கிற புக்கும் பாருங்கள். நீங்களாக முயற்சி பண்ணி சில இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரராக பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட் வருதுன்னு நீங்களே இது பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் அதிகமாக கிளாஸ் எடுக்கிறதில்ல. இப்போ நாங்கள் எடுக்கிறது வந்து ஞானம், லிபரேஷன், இந்த இதுகளை இது இது ஒரு மெயின் சப்ஜெக்டுங்கிறனால அந்த மெயின் சப்ஜெக்டை எடுக்கிறக்கே நமக்கு நேரம் போதில்லைங்கிறனால அதிலே நம்ம இது பண்ணிடுறோம். இப்போ 4-5 நாள்னு வச்சதுனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் வந்துடுறோம். அதனால் இதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எடுக்க முடியாது, ரொம்ப கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியாது. நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்கள். நிறையா இருக்கு, பயனுடையதாக இருக்குது. இதில் நான் சொன்னது வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் இதாக ஒரு பகுதியில் விளங்காத மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் என்னன்னு சொல்லி கேளுங்க. மூணு தியானம் சொன்னாங்கல்ல, சர்வரூபம், நிர்விகற்பம், விகற்ப தியானம். விளங்காதவங்க கேளுங்க, விளங்குனவங்க தியானத்திலே உட்காந்துருங்க. புரிஞ்சிடுச்சுன்னா விட்டுருங்க, டவுட் இருந்தால் கேட்கலாம். இல்லை அது என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இருந்தாலும் கேட்குறதுனா கேளுங்க. யாராவது கேள்வியெல்லாம் உங்களை கேளுங்கன்னு தான் சொல்கிறோம். ரைட், இது எந்த டைமில் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும்னு ஏதாவது டியூரேஷன்? இதுக்கு டைமே கிடையாது, நீங்கள் விழிச்சிருக்கும் போதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ எப்போ டைம் கிடைக்கும் அப்போல்லாம் பண்ணலாம். இப்போ காலிலேருந்து நைட்டு இந்த நிர்விகற்ப தியானம் மட்டும் கொஞ்சம் உட்கார்ந்து பண்ணால் நல்லது. இந்த நிர்விகற்ப தியானம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் அசைவு இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்து பண்ணுறது, அது மட்டும் உட்காந்து பண்ணணும். எப்போ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் அதை மட்டும் உட்காந்து பண்ணணும். நீங்கள் 10 மாதம் அந்த ஆசனம் அந்த ஆசனம்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எதில் வேணாலும் உட்காந்து பண்ணலாம். நீங்கள் சேரில் கூட உட்காந்து பண்ணலாம். கொஞ்சம் அசைவு இல்லாமல் உட்காரணும், உட்காந்து அப்படியே ஒரு ஸ்டெடி மைண்டோட பண்ணணும். 20-30 மினிட்ஸ் அது மாதிரி பண்ணணுமா, இல்லை ரொம்ப நேரம் பண்ணணுமா? அது உங்களுக்கு, அதாவது எப்படி சொன்னால், நீங்கள் இதை பண்ண ஆரம்பித்து உங்களுக்கு இது பண்ண பிறகு உங்களுக்கு அதிலிருந்து எழும்புறதுக்கே மனம் வராது, அந்த அளவுக்கு ஒன்றி போயிடும் அது. அதனால் நீங்களே ஒன்றா ஒரு டைம் வச்சுக்கிடுங்க, ஒரு அரை மணி நேரம் பண்ணால் போகுதுன்னு வச்சுட்டு அந்த அரை மணி நேரத்தோடு நிப்பாட்டிக்கிடுங்க. இல்லைன்னா அது பாட்டுக்கு டைம் தெரியாமல் போயிடும் அது. மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்சியஸாக தான் எல்லாமே இருக்கும். இந்த ஒரு தியானம் மட்டும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான தியானம் அது. இந்த நிர்விகற்ப தியானங்கிறது பவர்ஃபுல்லான தியானம். அது வந்து அதனால மட்டும் அதை ஒரு அளவோட பண்ணிவிடுங்க. ரொம்ப தீவிரமாக தியானம் வந்து நம்மளே அப்சர்வ் பண்ணுறங்கிறப்ப, நம்ம அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம பாடி மட்டும் தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது என் காலை மேபி ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம், மேபி என் செஸ்ட்டை ஃபீல் பண்ணுவேன், ஹெட்டை ஃபீல் பண்ணுவேன், அது மாதிரி தான் ஃபீல் பண்ண தெரியும். இப்போ உட்காந்து தியானத்தில் இருக்கணும்னா நான் அப்படி நினைக்கிறப்ப என் பாடி மட்டும்தான் எனக்கு, இல்லை பாடி என்று இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபோக்கஸ் ஆகும் பார்த்தீங்களா. நான்ட்டு ஒரு பகுதி வந்து உங்களுக்குள்ளே ஒரு இடத்துல நான்ட்டு ஃபோக்கஸ் ஆகும் இல்லையா? என் மூச்சில் இருக்கும், எதுலேயோ ஒரு இடத்துல ஃபோக்கஸிங் ஆகிற இடமா பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் மூச்சு கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை அதை அந்த அதாவது நான்கிறத கவனிக்கணும்.
மூச்சை கவனிக்கிறதோட மூச்சுக்கு ஆதாரமான அந்த நானை கவனிங்க, அந்த நான்கிற உணர்வை கவனிங்க. அந்த நான் வந்து ஒரு முக்கியமான அம்சமான எடுத்துக்கிடணும். இப்போ மூச்சுன்னு நினைக்கக்கூடாது, ஒரு இறைவனையே பார்க்குற மாதிரி நினச்சி பாருங்கள். அல்லது வேறு நீங்கள் அந்த புக்கை பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருப்பேன். இப்படி இப்படிலாம் நீங்கள் அதை எடுத்துக்கிடுங்க, என்ன மாதிரி எடுத்தானா உங்கள் கவனம் அது மேலே அட்ராக்ட் ஆகும்ங்கிற மாதிரி, உங்கள் கவனத்தை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஈஸியாக அதை விட்டு உங்கள் கவனம் வந்து வேற எங்கேயோ போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே இருக்கணும்னு புரியுதே, பட்டு எனக்கு கொஞ்ச நேரம் ஓகே அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு கால் ஃபீல் ஆகும், திடீர்னு செஸ்ட் ஃபீல் ஆகும். ஒரு ஒரு பார்ட்டு தான் என்னால் ஃபீல் பண்ண முடியும், பாடியில் ஒரு பார்ட்டு தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த நான்கிற ஒரு சென்சேஷன் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் என் பாடியில் ஏதாவது ஒரு ஃபீலிங்கில் தான் எனக்கு மைண்டு மறுபடியும் ஓகே ஹெட்டை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், மூச்சை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், கால் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு என் பாடி மறுபடியும் ஃபோக்கஸ் என் பாடிக்கு தான் மறுபடியும் வர மாதிரி இருக்கும். இல்லை அது வந்து நீங்கள் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பொறுத்து இருக்கு. ஓகே, நீ இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் மேலே ஃபோக்கஸ் ஆயிரும், அப்புறம் அதுக்கு பிறகு அதில் வந்து திரும்பாது. ஆ, கடவுளை பார்க்குற மாதிரி. அது எங்க பாக்குறோங்கிற இது, கடவுளை எங்க பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு அதுதான் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மாறுது அப்படி. நம்மளுக்குள்ளேன்னா கையிலயும் இருக்கார் காலிலயும் இருக்கிறாரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஐயா, நான்கிற உணர்வு எது? நான்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பாட்டில் வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இல்லை அது எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான்கிறதுல மட்டும் வச்சுக்கிடுங்க. அது காலில் இருந்தாலும் சரி, கையில் இருந்தாலும் சரி, மூக்கில் இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான்கிறதுல இருக்க வச்சுக்கிடுங்க அவ்வளோதான். அது எங்கே மையம் கொண்டு இருக்குங்கிற பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேண்டியதில்லை. நான்கிற அம்சம் அதில் இருக்கணும் அவ்வளோதான். அந்த நான்கிறத மட்டும் பிடிச்சிக்கிடுங்க, அது கையா காலாங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. ஐயா வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்கும்போதுங்க, இங்கே இருக்கிற பார்த்தா இனிமையாக இருக்குது, வெளியே செடி கொடியை பார்த்தா இனிமையாக இருக்குது, பறவையை பார்த்தா இனிமையாக இருக்குது, சத்தத்தை பார்த்தா இனிமையாக இருக்குது, அது நான்களா வரைக்கும் அதை பார்த்தா இனிமையாக இருக்கா? ரொம்ப இனிமையாக இருக்குது. இதை பார்த்தா இனிமையாக, இங்கே இருக்க பார்த்தா இனிமையாக இருக்குது, வெளியே பார்த்தா மலையை பார்த்தா இனிமையாக இருக்குது, பறவை சத்தத்தை கேட்ட இனிமையாக இருக்குது, எதை பார்த்தா இனிமையாக இருக்குது. இல்லை இனிமையாக இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதோட இணைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதோடெல்லாம் இணைஞ்சிக்கிட்டீங்களோ அது இனிமையாகிடும். அது நீங்கள் இணைகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் சிலதுகள் வந்து கொஞ்சம் இனிமை குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னே அர்த்தம். அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க, உங்களோட ஈஸியாக பொருந்திக்கிட்டீங்க, ஒன்றாகிக்கிட்டீங்கன்னே அர்த்தம். அதான்ப்பா, அதாவது ஒரு இனிமைக்கு காரணம் அதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு இனிமை தோணுதுன்னு சொன்னால், காரணம்னு சொன்னால் உங்களோட அதை இணைச்சிக்கிட்டீங்க, நீங்கள் அதோட இணைஞ்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படியே இருக்கலாங்களா? இருக்கலாம் இருக்கலாம். வேற யாராவது கேள்வி? தியானத்தை விடு நியாயத்தை பெறுன்னு சொல்றோம், இதை நீங்க பண்ணிட்டு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. உங்களை வச்சுக்கிட சொல்ல இல்லையா, விட்டுருங்கன்னு தான் சொல்றோம். கலவையும் கற்றுமறங்கிற மாதிரி தியானத்தையும் பண்ணி விடுன்னு சொல்றோம். அதாவது எதுக்கு தியானம் வந்து ஐயா வந்து இவ்வளோ நாள் சொல்லித்தரவே இல்லை. நான் தான் என்ன சொன்னேன், ஐயா தியானமும் நீங்கள் ஒன்று சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் நிறைய இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். வேறு எது ஏதோ தியானம் செய்கிறதுக்கு இந்த தியானம் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கே அந்த எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம எல்லாம் நிறையா எல்லாமே 24 hours ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்கோம், நிறையா ஃப்ரீ டைமில் ஏதோ வேறு தியானம் அது இதுன்னு ஏதோ பண்ணுறது. இந்த தியானம் என்னென்னு பண்ணால் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபோக்கஸ் தான் அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட அந்த பிரவாகமும் அதுவும் ஒரே மாதிரி மெர்ஜாக ஒரு விஷயம் தான். அதனால தான் இந்த தியானத்தை நம்ம பழகிட்டோம்னா எளிமையாக இருக்கும்னு இதை ஐயா நாங்கள் தான் சொல்லி கொடுங்க இல்லைங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது, வேறு ஒன்றும் இல்லை.
வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். தியானம் சம்பந்தம் சிகிச்சைக்கும் உணவு முறைக்கும் ஏதாவது ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதாவது அது வந்து கொஞ்சம் யோக சிகிச்சைங்கிறது முழுக்க முழுக்க நம்ம மனசை இணைக்கிறது தான் யோக சிகிச்சை. உணவுங்கிறது சைடு சப்போர்ட்டாக உள்ளது. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உணவை கொஞ்சம் நெறிப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த யோக சிகிச்சைக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அதுக்கு உணவை மட்டுமே ரெகுலேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த அது யோக சிகிச்சைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு, அது ஒரு வகையான ப்ராசஸ். யோக சிகிச்சைன்னு சொல்லி சொன்னால் மனசை இணைக்கிறதுக்கு பேர் தான் யோக சிகிச்சை. உங்கள் மனசை வந்து எந்த மாதிரி அதில் இணைக்கிடுறீங்க, இப்படி இணைக்கிறத பொறுத்து அது வேலை செய்யும். இப்போ சிலதில் வந்து நீங்கள் அதை அந்த ஒரு விகற்ப தியானம் மாதிரி அது தியானமாகவே நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா ஒரு வலி ஏற்படுது, உபாதை ஏற்படுது. அது தியானம் மாதிரியே கவனிச்சிக்கிட்டிங்கன்னா சிலது குணமாகும். சிலது வந்து அந்த வரக்கூடிய வலியே வந்து உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கு. ஏன்னா உடலில் வந்து சில உபாதைகள் வந்து வலியோட வேதனையோடு இருக்கும். அந்த இப்போ உதாரணமே இப்போ நம்ம கீழே விழுந்து காயம் பட்டுறோம், காயம் பட்ட இடத்துல ஒரு வலி ஏற்படுது. அப்போ அந்த வலி ஏற்படுறது ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு காயம் இருக்குது, வலி இருக்குதுன்னு சொன்னால் வலி இல்லாத காயம் சீக்கிரம் ஆறுமா வலி உள்ள காயம் சீக்கிரம் ஆறுமான்னு பார்த்தோன்னா வலி உள்ள காயம் தான் சீக்கிரம் ஆறும். ஏன்னா அந்த வலியே வந்து என்னென்னு சொன்னால் இந்த காயப்படுத்தக்கூடிய தன்மையை அட்ராக்ட் பண்ணி இழுத்து அந்த காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை குணங்குறோம் அந்த இடத்துக்கு. அதனால் அந்த வலியே வந்து உதவி பண்ணத்தான் வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி நம்ம உடம்பில் வந்து நிறைய வலிகள் இதெல்லாம் ஏற்பட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளை க்யூரிங் ப்ராசஸ் நடந்துட்டுன்னு அர்த்தம். அப்போ க்யூரிங் ப்ராசஸ் நடக்குங்கும்போது அது நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிடுறீங்க. சாப்பாடு உணவு சாப்பிட்டு 3 மணி நேரம் கழிச்சு செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் மற்ற யோகா இதில் சொல்கிறாங்க. இதில் அந்த மாதிரி ஏதாவது கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இந்த அந்த நிர்விகற்ப தியானம் மட்டும் உட்கார்ந்து பண்ணுங்க. சரி, மற்றதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் உள்ள நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே கூட பண்ணலாம். சரி.